சைனா கிராஸ் பண்ணலாம். சைனா கிராஸ் பண்ணுறதுக்கு 2 கிளாஸ் சைனா கிராஸ் நான் இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 கிளாஸ் சைனா கிராஸ் ஒரு தப்பமாக இருக்கிற பாத்திரத்தில் போட்டு அது ஒரு 3-4 வாட்டி கழுவிக்கணும். கழுவும் போது ஃபில்டரில் இப்படி ஃபில்டரில் தண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். பாருங்கள் 2 கிளாஸ் தண்ணி. இன்னொரு பாத்திரத்தில் 4 கிளாஸ் பால், 1, 2, 3, 4 கிளாஸ் பால். இது தனித்தனியாக பாயில் பண்ணுறதுக்கு வச்சிடணும். இன்னொரு பாத்திரத்தில் மில்க் பவுடர், 3 கரண்டி மில்க் பவுடர், இது அமுல்யா மில்க் பவுடர், எவ்ரிடே மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். சைனா கிராஸும் பாலோ தனித்தனியாக பாயில் பண்ணுறதுக்கு வச்சிருக்குது. ஏற்கனவே எடுத்து வச்ச மில்க் பவுடரில் 1 கிளாஸு பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரே டர்னிங்கில் மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் இப்படி இதுலேருந்து கட்டி வராது. ஒரே லெவலில் நம்ம ஒரே சைடில் மிக்ஸ் பண்ணோம்னா கட்டி கட்டி ஆகாது. நம்ம உல்டா சுல்டா பண்ணோம்னா கட்டி கட்டி ஆகிடும். கட்டி இல்லாமல் க்ளீனாக இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் பாயில் ஆகிட்டு இருக்கு, அதில் கேசரி பூ போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இது சைனா கிராஸும் ஒரு பக்கம் பாயில் ஆகிட்டு இருக்கு. அந்த கரண்டி இதில் இந்த கரண்டி அதில் போடக்கூடாது, செப்பரேட் செப்பரேட்டாக கரண்டி யூஸ் பண்ணணும். அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச பால் பவுடர் கூட நான் இதில் ஊற்றிட்டு இருக்கிறேன். இது நல்லா வேகட்டும், நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. அதே கிளாஸில் 1 கிளாஸ், 2 கிளாஸ் சீனி, இந்த கப்பில் 2 கப்பு சீனி போட்டுட்டு இருக்கிறேன். சீனி உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ, ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி, கம்மி வேணால் கம்மி பண்ணிக்கலாம். ஏலக்கி போட்டுட்டு இருக்கிறேன், ஏலக்காய் பவுடர். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, அதோ கஞ்சி மாதிரி ஆகிடுச்சு. ரெண்டோ கலந்து நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஊற்றும் போது ரொம்ப உஷாராக ஊற்றணும், கை மேலே பட்டுச்சுன்னா கொப்பளம் வந்துடும் கை. அதனால் ரொம்ப உஷாராக ஊற்றி இதில் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செப்பரேட் செப்பரேட் கப்பலையும் நம்ம ஊற்றிட்டு வைக்கலாம். இல்லைன்னா ஒரே பாத்திரத்தில் போட்டுட்டு பீஸ் பீஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். நான் இப்படி செப்பரேட் செப்பரேட்டாக போட்டு அதுக்கு கார்னிஷ்க்கு கசகசையும் கோடம்பி பாதாம் எது வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் இங்கே கசகசையும் பாதாம் போட்டிருக்கேன். இது ஆறின பிறகு ரொம்ப நல்லா இருக்கும். இது வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லனி பண்ணி கொடுக்கலாம், இல்லை கப்பில் வச்சுட்டு அரை வச்சுட்டு கூட கொடுக்கலாம். சைனா கிராஸ் ரெடி. இது 30 பேருக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சைனா கிராஸ் ரெடி.